Hello everyone, welcome to my channel. In this video, we modular kitchen design. As a interior designer, I will modular kitchen design in the video. And நீங்க என்னோட வீடியோவை first time பாக்குறீங்க அப்படினா என்னோட நேம் கௌசல்யா நான் ஒரு இன்டீரியர் டிசைனர் இந்த சேனல்ல இன்டீரியர் டிசைன் டிப்ஸ் ஐடியாஸ்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான वीडियोसல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா நீங்க subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell iconயும் click பண்ணிருங்க சோ நான் போடுற वीडियोस நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நான் daily 2 वीडियोस upload பண்ணிட்டு இருக்கேன் don't miss it Project location pathingana Chennai. Chennai learned the client when the approach panir nanga in the Madri Anglo வீட்டுக்கு modular kitchen pananum. Ninga on the site visit pananga abdindra Madri and kit approach panir nanga. Na site visit pone. Pona the caprum, Angloda requirements aunga sonanga. In the Madri Anglaki and the Madri colors painum. Angloka the bright colors on either pakranga, bright colors painum. Naria storages they per the in the Madriana. அவங்களோட dream kitchen இப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க and நானும் என்னோட ஐடியாஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படி தான் இந்த டிசைன் வந்து நம்ம கிச்சன் டிசைன் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் சைட் விசிட்லயே எனக்கு ஒரு ரஃப் ஸ்கெட்ச் கிடைச்சது கிளையண்டும் நானும் டிஸ்கஸ் பண்ணதுல கிடைச்சது அந்த ரஃப் ஸ்கெட்ச்ல இருந்து நான் டெவலப் பண்ணி பெர்ஃபெக்ட் மாடுலர் கிச்சனை கொண்டு வரணும் இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா ஒரு L shaped kitchen இந்த கிச்சன்ல பாட்டம் யூனிட் பண்ணிருக்கோம் வால் யூனிட் பண்ணிருக்கோம் and லாஃப்டும் கவர் பண்ணிருக்கோம் கிளையண்ட்க்கு வந்து நிறைய ஸ்டோரேजेस இருக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க சோ நம்ம லாஃப்டும் வந்து கவர் பண்ணிருக்கோம் Bottom unit பாத்தீங்கன்னா 3 feet height ல கொடுத்திருக்கோம் சோ அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் bottom unitல hob இருக்க சைடு பாத்தீங்கன்னா நம்ம கார்னர்ல 3 doors கொடுத்திருக்கோம் 1 feet 6 inches ல கொடுத்திருக்கோம் அந்த மூணு டோருமே அதுக்கு பக்கத்துல இருக்குது பாத்தீங்கன்னா ஆக்சஸரீஸ் first one பாத்தீங்கன்னா plain basket கொடுத்திருக்கோம் second drawerல வந்து நம்ம cutlery கொடுத்திருக்கோம் thirdல பாத்தீங்கன்னா நம்ம plate tray கொடுத்திருக்கோம் plate tray வந்து நீங்க 10 inch வரையும் size வந்து அதல ஸ்டோர் பண்ணலாம் and அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம oil pull out கொடுத்திருக்கோம் oils எல்லாம் வெச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்துல cornerல வந்து corner door கொடுத்திருக்கோம்
சிங்க் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம 4 டோர்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் சைஸில் 1 ft 6 in வந்து நம்ம 4 டோர்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். பாட்டம் யூனிட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் கிரானைட் கொடுத்துருக்கேன். அண்ட் கிரானைட்டுக்கும் வால் யூனிட்டுக்கும் நடுவில் இருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 2 ft கொடுத்துருக்கேன். 2 ft கொடுத்தா தான் நீங்கள் நிற்கும்போது வால் யூனிட் வந்து உங்கள் தலையில் வந்து இடிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வந்து 2 ft கொடுக்கணும். அண்டு டைல் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஸ்பூன் ஹேங்கிங் அந்த மாதிரி ஹேங் பண்ணியிருக்கேன், அந்த பீஸ் ஹேங் பண்ணியிருக்கேன். வால் யூனிட் பார்த்தீங்கன்னா 2 கார்னர்லேயுமே கிளாஸ் ஃப்ரேம்டு டோர் கொடுத்துருக்கேன். ஹைட்ராலிக் டோர் டாப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்டு சிமினி சைட் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். டெய்லி யூசேஜ் சுகர் காஃபி பவுடர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கார்னரில் வந்து ஆஸ் யூஷுவல் கார்னர் டோர் கொடுத்துருக்கேன். அண்டு சிங்க் சைடு பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு மிடிலில் வந்து ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஷெல்ஃப் எதுக்காகனா டிஷ்வாஷர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஏஜ்டு பீப்புளால் குனிஞ்சு குனிஞ்சு எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து டிஷ்வாஷர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் டிஷ்வாஷர்லாம் வெளியே இருக்குது, வெளியே ஓப்பன்லேயே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்க்கு கீழே இருக்க ஸ்டோரேஜ்லையுமே நீங்கள் வந்து டிஷ்வாஷர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான், உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். வால் யூனிட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2 ft கொடுத்துருக்கேன். டெப்த்து வந்து 1 ft கொடுத்துருக்கேன். 1 ft கொடுத்தா தான் நீங்கள் நிற்கும்போது வால் யூனிட் உங்களோட தலையில் இடிக்காமல் இருக்கும். அதுக்கு மேலே 1 ft 3 in அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தலையில் வால் யூனிட் இடிக்கும். நெக்ஸ்ட்டு லாஃப்ட் பார்க்கலாம். லாஃப்ட் டோர் எல்லாமே 1 ft 6 in கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்து ஒரு பிரைட் கலர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் க்ரீன் ஒரு ஃப்ரெஷ் கலர் அப்படின்றதுனால க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் வந்து நான் ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். எதனால் ஒயிட் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா கிச்சன் வந்து ஒரு அழுக்கு படுற இடம். ஸோ ஒயிட்டில் பட்டுச்சுன்னா அது பிரைட்டாக தெரியும். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன். மிடிலில் மட்டும் ஏன் ஒயிட் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்பேஸ் வந்து 1 பர்சன் மட்டுமே யூஸ் பண்ணுற ஸ்பேஸு. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த ஸ்பேஸை வந்து க்ளீனாக பார்த்துக்குவாங்க. கார்னர் 2 கார்னர்லேயுமே ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்க ஸ்பேஸு. டோர் ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு அவங்க கையை ஏதாவது வச்சுட்டாங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து கரைப்பட்டுரும். ஸோ அதனால தான் அந்த 2 சைடுமே நான் க்ரீன் கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி இந்த பேட்டர்ன் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மிடிலில் வந்து ஒயிட்டு, 2 கார்னரில் க்ரீன். இந்த பேட்டர்ன் நான் எப்படி கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நான் கலர் காம்பினேஷன் வந்து நான் கொண்டு வருவேன். ஒரு ஒரு கிச்சனுக்கு அது வேரி ஆகும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கலர் காம்பினேஷன் வந்து செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணுவேன். இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே உங்களுக்கு உங்களோட வீடு கிச்சனை டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பேன். இந்த க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் மாடுலர் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
and என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until the next video, it's bye from me, Kowsalya. Thank you.